வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி நீயானான கோபிநாத் அற்புதமாக கூறியுள்ளார். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் சொன்னாலே அன்பு அண்ணன், அற்புதமான ஒரு அண்ணன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு மனிதன்னா அது விஜயகாந்த் சார் தான். அது மாதிரி எனக்கு வந்து இன்டர்வியூ பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. விஜயகாந்த் அவரை ஒரு நாள் பூரா நான் ட்ராவல் பண்ணி அவர் கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவரை பற்றி அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதன், நல்ல குணம் உள்ள ஒரு விஜயகாந்த் அவரை மாதிரி யாரும் அதிகமாக பேச முடியாது. அது மாதிரி அவர் மாதிரி தமிழ் பற்று அதிகமாக இருக்கும். தமிழ் தான் இது பண்ணுவார். அவர் சைனை பார்த்தீங்கன்னா இது இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ட்ராவல் பண்ணி நிறைய பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நல்ல உதவி பண்ணுற குணமும் வந்து கேப்டன்கிட்ட இருக்கும். எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், சாப்பாடு விஷயத்துலேயும் சரி விஜயகாந்த் அவர்களை அடிச்சிக்க முடியாது. பழைய காலத்தில் எம்ஜிஆர் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லாருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர் தான். அவரை பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் போடணும்னு கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக உள்ளதுன்னு அற்புதமாக கோபிநாத் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது மாதிரி நான் அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது அவரை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அவர் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் நடித்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ணன் விஜயகாந்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு தோற்றம், அப்படி ஒரு பவர் உள்ளவன். அரசியலையும் சரி, அவர் இருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. அரசியலையும் சரி, அவர் உடல்நிலை இன்றைக்கி நல்லா இருந்திருக்குமா? ஐயோ, ஒரு மனிதன் இருக்கும்போது அவனை நம்ம குத்தி குத்தி காட்டுறது, அவர் சோதாட்டப்படவு இப்போ விஜயகாந்த் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா மக்களும். இதுதான் உண்மையிலே, அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாட்டோட முதலமைச்சராக இருப்பார் என்று அற்புதமாக கோபிநாத் அவர்கள் கூறியுள்ளார் என்று மீடியாவில்.